நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழி மாதத்தினுடைய 23 நாள் இன்று. மாரிமலை முடிஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் என்கின்ற பாசுரத்தை கேட்ட நிலையிலே இன்றைக்கு அதனுடைய பொருளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மாரிமலை முடிஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்த சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். அதாவது மழைக்காலம், நல்ல மழைக்காலத்தில் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கம் ஒரு குகைக்குள்ளே இருக்கிறது, உறங்கி கொண்டிருக்கிறது. மழைக்காலம் முடிந்த நிலையில் அந்த உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிங்கம் இருக்கிறதே தனது உறக்கத்தை அப்படியே ஒழித்து விட்டு பிடரி முடியெல்லாம் சிலிர்க்க எழுந்து நின்று கம்பீரமாக ஒரு செருமல் செருமி விட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகள் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சிங்கமும் நம்ம போல பாதை போட்டு அதில் சீராக நடந்து வருவதில்லை. அது வரும் பாறையில் பெரிய பெரிய பாறைகள் இருக்கலாம், மரங்கள் இருக்கலாம், ஆறுகள் இருக்கலாம், ஓடைகள் இருக்கலாம், இதெல்லாமும் தடைகள் தான். ஆனால் அதற்கு அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை, அதையெல்லாம் தகர்த்து எரிந்து கொண்டு அது அப்படியே பாய்ந்து அப்படியே தாவி ஏறி ஒரு இடத்துல அப்படியே நின்று ஒரு கர்ஜனை செய்யும், சிம்ம கர்ஜனை என்று நாம் சொல்லுவோம். அப்படி அது கர்ஜனை செய்து விட்டு அதுக்கப்புறம்தான் அது வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து தன்னுடைய உலாவை தொடங்கும். அந்த அந்த சிந்தனையை நமக்குள்ளே இந்த முதல் வரி மூலமாக ஏற்படுத்துகிறாள் ஆண்டாள் பிராட்டி. மாரி மலை முழைஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் போர்ந்துதறி அப்படின்னு சொல்லி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அந்த சிங்கம் எப்படி சிலிர்த்தெழுந்து புறப்பட்டு வருகிறதோ அதை போல அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தோடு ஒப்பிட்டவள் அப்படியே அடுத்து அப்படியே அப்படியே மாறுறா. அதாவது இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் என்று சொல்லுவோமே அது போல அவர் சொல்ற அப்படி சொல்லிட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா. அதாவது நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒரு பூ இருக்கு, அந்த பூவை போலவே நீ ஒரு பூ, நீயே ஒரு பூ, நீ ஒரு புஷ்பம். உலகத்தில் 1000 புஷ்பம், நீயும் ஒரு புஷ்பம், மானுட புஷ்பம். உனக்கு என்ன பேர் வேண்டுமானாலும் வைக்கலாம். அந்த பூ எப்பூ என்பது ரொம்ப மலர் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஐவகை சிறப்பு. அது வந்து ஸ்பரிசிப்பதற்கு ரொம்ப மென்மையானது. அடுத்தது அதனுடைய வாசத்தை நம் மூக்கால் தான் நாம் முகர்றோம். அதனுடைய வண்ணத்தை கண்களால் தான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அதனுடைய தன்மையை நாம் தொட்டுத்தான் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆக கண்களுக்கு குளிர்ச்சியாக வாசிப்பு, அதாவது வாசத்து மிகுந்த வாசம் கொண்டதாக, இப்படி நம்ம ஐம்புலன்கள் இருக்கிறது அல்லவா, இந்த ஐம்புலன்களாலும் உணரத்தக்கதாக, அது வந்து ரொம்ப மிருதுவானதாக, அப்படி தொடும்பொழுது ரொம்ப மிருதுவானதாக, அது வந்து ரொம்ப, அதாவது ஒரு பூவை சம்பந்தப்படுத்தும் பொழுது பூக்குள்ளே இத்தனை விஷயங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஐவகை தன்மையை கொண்ட அந்த பூ இருக்கிறதே, அந்த பூவோடு இவனை பொருத்துகிறாள். இவனே வந்து ஒரு மாருட பூ. பூவை பூ வண்ணா நீயும், நீ என்ன பண்ணுற தெரியுமா, நீயும் உன்னுடைய இருப்பிடத்திலே இருந்து புறப்பட்டு உன்னுடைய அரண்மனை, அந்த உன்னுடைய அரண்மனைக்கு வந்து போதருமா போலே பூ, நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கொப்புடைய சீர சிங்காசனத்தில் இருந்து உனி என்ன பண்ணுற தெரியுமா, உன்னுடைய அரியணையில் வந்து நீ அம்மா வந்து உன் அரண்மனைக்கு வந்து பெருமை வாய்ந்த அந்த அரண்மனை இருக்கிறது, அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய சிம்மாசனம் இருக்கிறது, அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு நீ என்ன செய்கிற தெரியுமா, சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோ ரெம்பாவாய். அதாவது நாங்கள் எதற்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதை கேட்டு ஆராய்ந்து, நீ வந்து சட்டுன்னு எடுத்த அடுப்பில் வந்து கேட்டுட்டு உடனே அப்படின்னு நீ பண்ணிடாத. நீ என்ன பண்ணுற தெரியுமா, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையலோர், ஆராய்ந்து அருளணும், ஆராய்ந்து அருளலை அப்படின்னு சொன்னால் அதனால் பாதகம். அதனால தான் அவர் சொல்கிறா, ஏன் அப்படின்னா ஆராயாமல் இறைவன் அருளுவானா, ஆராயாமல் அருள முடியுமா, இப்படியெல்லாம் கேள்வி இருக்குது. இங்கே
அவன் ரொம்ப கருணை வடிவானவன். நாம் வந்து சொல்லப்போனால் நாம் கேட்பதற்கு தேவையே கிடையாது. நமக்கு வந்து ஒரு தாய் தந்தையை கொடுத்தான், நாம் பேசுவதற்கு மொழியை கொடுத்தான், நாம் வசிப்பதற்கு வீடு, நாம் உண்பதற்கு உணவு, நமக்கென்று அக்கம் பக்கம், நமக்கென்று ஒரு ஊர், நமக்கென்று ஒரு நாடு, எதையுமே நாம் அவங்ககிட்ட கேட்கல. இதெல்லாம் கொடுத்தவனுக்கு நமக்கு எப்பொழுது எதை தர வேண்டும் என்று தெரியாதா? அதனால் நாம் கேட்க தேவையே இல்லை அப்படிங்கிறது ஒரு கோணம். இருந்தாலும் கேட்கிறோம், இது நம்முடைய அறியாமை. ஆனால் இந்த அறியாமைக்குள்ள ஒரு சின்ன சிறப்பு இருக்குது. என்னென்னா, கேட்கின்ற சாக்கில் அவனை நெருங்குகிறோம். வேறு அவங்ககிட்ட நம்ம எதுக்கு நெருங்க முடியும்? அவன் பார்த்துப்பான், அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் நான் வெறும் அவனை நினைப்பது அப்படிங்கிறது ஒன்று. அவனை நினைப்பதற்கு ஒரு காரணம் வேணும், அவனை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு காரணம் வேணும். அப்போ நமக்கு குறைகள் இருக்கணும். குறைகள் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அந்த குறைக்கு ஒரு சரியான காரணம் இருந்தாலும் அந்த காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள விரும்பாதது போலவும், நிஜமாலுமே நமக்கு அந்த காரணம் தெரியாமலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம சாதாரண மானுடர்கள். ஆகையினால நாம் வந்து அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட நின்று, நீ வந்து எங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இது ஒரு இதில் வந்து இப்படி பிரார்த்தனை செய்து கொள்வதில், இப்படி கேட்பது அப்படிங்கிறதுல வந்து நம்முடைய நாம் அதில் ஒரு சிறு ஒரு ஞானியர் பார்வையில் அதில் ஒரு சிறு தவறு இருந்தாலும் கூட, மானுடர் கோணத்திலே வந்து இது ஒரு ஒப்பற்ற செயல். ஆண்டாள் இங்கே நாங்கள்லாம் வந்திருக்கோம், நாங்கள்லாம் கேட்குறோன்னு மட்டும் பார்த்துடாத, ஆராய்ந்து நீ எங்களுக்கு அருள வேண்டும் என்று இறைவனுக்கு உணர்த்துவது போல நமக்கும் சொல்கிறா. நாமளும் கேட்குறத நல்ல நோக்கத்தோடு, சுயநலம் இல்லாமல், பிறர் நலத்தை மையமாக வைத்து நம்ம கேட்கறதுக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், வீடு வேண்டும், வாசல் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் அப்படின்னு கேட்காமல் மேலானதை நாமளும் கேட்க வேண்டும். முற்றானது எது? அவனுடைய திருவடி, அதை கேட்டு பெறுவேன். ஏன்னா அதுக்கு இணை அதுக்கு மேல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ அந்த சிந்தனை எப்போ வரும்? இப்படியெல்லாம் நம்ம சிந்தித்தால் தான் வரும், இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அதற்காகத்தான் இந்த பாசுரம். நாளை 24 நாள் பாசுரம்.